ஸ்டார்ட் பண்ணும்போதே வாய்ப்பு இல்ல. ஆமா வாய்ப்பு இல்ல அப்படினு ஒரு நெட்டலி வந்து சொல்லுதே. அது எங்க எலி எட்டி பக்கற மாதிரியே ஏன் கேட்டீங்க நான் ஆரம்பிச்சிட்டேனே ஏதேதோ சத்தம் வந்துட்டே வணக்கம் நாங்கள் அம்மா வீட்டு சமையல் சாரி வீடியோ இன்னைக்கு ரொம்ப லோடிங் ஆகுது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜெயந்தி நீ லக்கோ உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊர்க ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்கிறேன் நம்பர்ல कांटेक्ट பண்ணுங்க வணக்கம் நாங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காலையில பிரேக்பாஸ்ட் சூப்பரான ஒரு சட்னி பண்ணி காமிக்கிறேன் நார்மலா உத்ரை இட்லி தான் அதுக்கு அப்புறம் மத்தியானம் வந்து சமைக்க போறோம் அதுக்கு அப்புறம் தீபாவளிக்கு போடவே Dress எல்லாம் எடுத்துறோம் அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி சிம்பிளா தான் எடுத்துறேன் அடுத்து லவண்யா கல்யாணம் வர போகுது அதனால அதுக்கேத்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயந்தி நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு தூங்க சொன்னா தூங்கல ஆனால் ஒரு வேலை கொடுத்துறோம் எனக்காக இவ்வளவு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் இவ்வளவு அரிசியை நான் எண்ணி இத மட்டும் எடுக்கணுமா மக்களே ஒரு ஐடி இவ்வளவு அரிசியை எண்ணி இதெல்லாம் ரொம்ப வரத் இல்லையா இந்த இந்த அரிசில இருந்து இந்த நெல்ல மட்டும் எடுத்தாலும் பரவாயில்லையா இல்ல இந்த நெல்லில இருந்து அந்த அரிசி எண்ணி எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க யாரோ கொஞ்சம் பெரியமா கிட்ட இருந்து என்னலாம் பண்ணுங்க அம்மா வாமா எங்க மாமி யானா எங்க மாடி சாடிறாங்க அம்மா இப்போ அம்மா என்ன ரொம்ப காலையில எழுப்பி நெல்லலாம் பொறுக்க சொல்றாங்க இந்த காலத்துல யார் நெல்லலாம் பொறுக்குறா அது ஐடி வேலைக்கு போய் யாருமே பண்ண மாட்டாங்கனால ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜெயந்தி நீ எல்லாருக்கும் இஸ் இட் இஸ் இட் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு கொஞ்சம் தூக்க வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில வந்து உட்கார்ந்திருந்தேன் நீ தூங்கலடா வா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இந்த இவ்ளோ அரிசியில இருந்து இந்த நெல்ல எடுக்க சொன்னா நான் எப்படி எடுக்கறது இவ்ளோ கஷ்டமான வேலை கொடுத்துட்டாங்க அப்புறம் இவரு பாருங்க இது எப்படியாவது கதவை திறப்பாங்க வந்து அரிசியை சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மாவு வந்து நான் எப்பவுமே கலக்காம ஊத்துவேன் அந்த கலக்காம ஊத்தும் போது தான் நல்லா பஞ்சு போல ஒரு இட்லி வரும் உங்களுக்கு ஏற்கனவே நான் இட்லி எப்படி பண்றதுன்ற வீடியோல அந்த மாதிரி போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இட்லி ஊற்றி வைக்கணும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் பூண்டு வெங்காய சட்னி இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே வச்சு சாப்பிட்லாம் எங்கேயாவது வெளியில வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா ரெண்டு நாளைக்கு தாங்குற மாதிரி ஒரு சட்னி வேணும் அப்படின்னா இந்த சட்னி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் தான் எப்போ பார்த்தாலும் டூர் போவோம் அது போவோம் இங்கே போவோம் ஒரு வாரத்துக்கு சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆமாம் அது கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுவோம் என்னைக்கு நீ கெட்டு போனது சாப்பிட்ருக்க சொல்லு நம்ம செஞ்சு எடுத்துன்னு போன சட்னி கெட்டு போயிருக்கா அப்போ அடுத்த முறை உனக்கு டூர் போகும்போது ஒரு கெட்டு போன சட்னியை கண்டிப்பாக செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் சேவுக்கும் போதே நம்ம வந்து ஒரு 12 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் பெருங்காயம் வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு சின்ன கோலி உருண்ட அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கம்மியான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு வதங்கின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை பாருங்க நல்லா ஆறிச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம்
சூப்பரான வெங்காய பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எடுத்துடலாம். இட்லி இறக்கி வீட்டில் வச்சுக்கலாம். இந்த கரண்டியை வந்து நல்லா தண்ணியில் எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். வெந்தயக்கீரை சூப்பராக வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஆகுது. கொடமிளகாய் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ பாருங்கள், 1-2 நல்ல முத்தனை விதை மட்டும்தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. வளரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வேற தொட்டியில் மாற்றி வச்சுக்கலாம். மத்தியானம் லஞ்சு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வச்சு சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். வெறும் பீர்க்கங்காய் போட்டு சாம்பார் சாதம் சிபிளாக பார்த்து, அதுக்கப்புறம் சுரக்காய் வச்சு ஆம்லேட் பண்ண போகிறேன். சுரக்காய் ஆம்லேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தோல் வந்து நல்லா சீவிட்டேன். உள்ளே இருக்கிறத இப்படி எடுத்துடலாம். கரெக்டாக ரவுண்டு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் காய்கறி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து வேலை டக்குன்னு ஆகும் அப்படின்னு காய்கறியெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். பிறக்குங்க பருப்பு சாதம் இப்போ பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி வந்து புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசி 4 அடாக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 அடாக்கு போடுறீங்கன்னா 1 அடாக்குக்கு 1/2 அடாக்கு பருப்பு போட்டிங்கன்னா போதும். 4 அடாக்குக்கு நான் 1 அடாக்கு தோரம் பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், 1 வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம பருப்பு சாதத்துக்கு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தனியாக வச்சு தாளிக்கும் போது போடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து 1/2 கிலோ பீர்க்கங்காய், அதையும் இதில் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீரி இப்போ இதில் அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 அழகுக்கு 3 தண்ணி ஊற்றுங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கர் வந்து அடுப்பில் வச்சு 3 விசில் வரட்டும். சுரக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்க, பூண்டு 5 பல்லு. இது கத்திரிக்காய் ஃப்ரைக்கு. காஞ்ச மிளகாய் 10 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 ஸ்பூன். மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 லெமன், 3 லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டு இந்த மசாலா துவச்சி நம்ம வந்து 1 தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஊறட்டும், நல்லா ஊறட்டும். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம குறு குறுன்னு அரைக்கணும். குறு குறுன்னு அரைச்சி இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுருங்க. 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சுரக்காய் வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆம்லேட்டுக்கு நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடலாம். வெயிட் போட்டு 3 விசில் வரட்டும். வேக வச்ச இந்த சுரக்காவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
ஏன்னா உப்பு உரைக்கணுன்றதுக்காக இந்த காயில் வந்து இந்த மாதிரி பரட்டிக்கங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு தரலாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காய்கறியோடு சேர்ந்து உங்களுக்கு ஆம்லேட் பண்ணும் போது பசங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கரட்டியாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம், மூடி வச்சிருவோம். சாம்பார் சாதத்துக்கு புளி கரைச்சி எடுத்துக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சும்மா ஒரு 20 வெந்தயம், தனியா 2 டீஸ்பூன், ஒரு 10 மிளகாய். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூப்லேயே நல்லா வறுப்பட்டுரும். பீர்க்கங்காய் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நம்ம பெரிய பாத்திரத்தில் கொட்டி கிண்டிக்கலாம். ஏன்னா சின்னதுலன்னும் போது நமக்கு கிண்டுறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்காது. அதுக்கு முன்னாடி இந்த அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நெய்யும் கொஞ்சம் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்படி கொறு கொறுன்னு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி எண்ணெயில் வதங்கின உடனே மசாலா நம்ம புளித்தண்ணியை ஊற்றிடலாம். இது வந்து ஒரு பொடி கொதிக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதில் ஒரு கொதி கொதிச்சோடனே இதில் எடுத்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். கொஞ்ச நேரம் சிம்மில் இருக்கட்டும். சூப்பரான பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் நம்ம சுரக்காய் ஆம்லேட்டுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தடவினா கூட போதும், அப்புறமா நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கல் காயட்டும். முதல்ல இந்த சுரக்காவை இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் சுற்றி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா தோசைக்கல்லை அப்படி திருப்பி வச்சுக்கோங்க. 4 பக்கமும் நல்லா வந்து வேகட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சு. இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரான சுரக்காய் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு முடிச்சாச்சு. தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதுவே இது வந்து நமக்கு காட்டன், பியூர் காட்டன் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 650. இந்த மாதிரி எனக்கு ஒன்று, அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி பொண்ணு, அப்புறம் என்னோட நாத்தனார் பொண்ணு, இப்படி எடுத்திருக்கோம் எல்லாத்துக்கும். இது எல்லாமே நல்லா இருந்தது. இது எல்லாமே 650. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 ரூபா. இது பசங்களுக்கு எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யாக்கு, அதுக்கப்புறம் தீபிகாவுக்கு குத்தமிச்சாச்சு. இது வந்து வரலட்சுமிக்கு, இது வந்து ஜெயந்திக்கு. இது எல்லாமே வந்து ஒரே ரேட்டு தான், 999 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து 300 ரூபாய் இந்த சாரீ, சும்மா நம்ம வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மாவுக்கு, இந்த சாரீ வந்து அம்மாவுக்கு. இது வந்து டார்க் பச்சை கலர்,
ப்ளவுஸ் வந்து இதில் கிடையாது, நம்ம ப்ளவுஸ் வந்து தனியாக தான் எடுக்கணும். ரமேஷ்க்கு வந்து எடுக்கல, ஏன்னு கேட்டிங்கன்னா ரமேஷ் வந்து அவரே தான் எடுத்துப்பாருனா. சரி போடா, எனக்கு எதுக்கு போடவா, சரி கொஞ்சம் கட்டி பார்க்கலாம் எடுக்கலாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டி பார்க்கலாம் தான். நான் வந்து ரமேஷ் வந்து பாலச்சட்டை போட்டோ ஒரு டைம் காமிக்கிறேன். கண்டிப்பாக போன ட்ரிப்பே வந்து காட்டலான்னு பார்த்ததுக்கு அவன் இது பண்ணல. இது வந்து ஒரு குட்டி வாண்டுக்கு, இது இது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இது பண்ணி இந்த அம்மா அந்த வாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ஸாக எடுங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பேண்ட்டோ இதுவும் அதெல்லாம் அங்கங்கே போட்டு வச்சிட்டான் அந்த பையன். சாரி இது வந்து என்னோட தம்பிக்கு, அதாவது எங்கள் நாத்தனாருக்கும் எங்கள் தம்பிக்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இது வந்து ஸ்ரீநிதிக்கு பேண்ட்டுக்காக இதுவும் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் சிம்பிளா எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து லாவண்யா கல்யாணம் வந்து பெரிய ஷாப்பிங்காக இருக்கும். அதை எல்லாமே உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், எப்படி வந்து போட்டு வச்சுக்கணும், எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.